ஃபுல்லாகவே காடு, பயங்கரமான காடாக இருக்கும் போல இருக்கு. வழியும் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கு. வழியில் அங்கங்கே மாடு யானை எல்லாத்தோட கால் தடமும் இருக்கும் போல இருக்கு. நம்மளை போட்டு தள்ளிடு. பயங்கரமான காட்டு பகுதியாக இருக்குங்க. ஆ, கீழே ஊர் இருக்கிற மாதிரி அறிகுறியா இல்லையா? தெரியல. வீடு அங்க இருக்க, தூரமா இருக்கா? ஓ, இப்படி போய் அங்க போமா? ஓ, அங்க வழி தெரியுது பாருங்க. இந்த மரத்தோட கேப்ல வந்து ஒரு வழி தெரியுது, அங்க போகணுங்களா? அதான் இன்னொரு வழிங்களா? கீழ் வழி. பயங்கரமான காட்டு வழிங்க. வழியிலேயே போயிருங்களா? ஓ, இந்த இடத்துல அப்படியே படுத்து உருண்டுருக்குங்களா? அப்படியே முதுகெல்லாம் தேய்ச்சி அப்படியே உருண்டுருக்கு. பாரு மக்களே, இது ஃபுல்லாகவே யானையோட காலடி தடம். இந்த கிராமத்தில் 2 நாளைக்கு முன்னாடி யானை வந்து பகல்லையே இருந்ததுன்னு சொன்னாங்க. அது வந்ததுக்கான அறிகுறிகள் இங்கே வந்து நிறையவே இருக்கு. இந்த இடத்துல வீடுங்களா? பக்கத்தில் ஒன்றுமே காணும் சுற்றி. இங்கேருந்து பார்க்குறக்கு உங்களுக்கு வியூ எல்லாம் செமையாக இருக்குது. ஆனால் இருந்து பார்த்தா தான் தெரியுங்க, ஒரு நாள் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். பயத்திலே உசுறு போயிடுவேன். இங்க மேல ஒரு வீடு இருக்கு. இங்க ஒரு 4-5 வீடுங்க. ரோடு வசதி தான், எதுவுமே கிடையாது. எப்படிங்க டெய்லி வந்துட்டு எல்லாம் போறீங்க? என்ன பண்றது, இது வரைக்கும் ஒளிஞ்சு வந்தா இப்பதான் போன வருதுன்னா இந்த ஓரம் வெட்டி விட்டுருக்கு. இப்ப யானை வந்து இப்ப இந்த பலாப்பழ சீசனால இருக்குதுங்களா, இல்ல எப்படிங்க எல்லா டைமும் இருக்குங்களா? இந்த டைம் இந்த வருஷம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. ஓ, சரி. முந்தாந்து அங்க ரெண்டரை சொல்லிட்டு அங்க போய் இந்த ஓலை பார்த்து வச்சேன். அங்க பார்த்து வச்சப்ப நேரம் ரோட்டு கறங்கிட்டு இதாவே வந்துறேன். அப்ப இவங்க இங்க நின்றுட்டு இருக்குதா போயிட்டு இந்த வழியில போனேன். அவங்க போன போகும்போது சொன்னேன், ஆணை இருக்குதுன்னு பார்த்து போங்கன்னு. அது கீழே போகும்போது ஆணையை பார்த்துட்டு அவங்க மேலே வழியில் போயிட்டேன். ரெண்டாவது செல்ல மாதிரி வந்து அவங்களும் மாட்ட போயிட்டேன், பக்கத்திலே போய் மாட்டிட்டேன். 5 மணி ஆயில அப்பதான் 5 மணி ஆறு கூட வந்தா என்ன பண்ணுவோம்? இந்த ரோட்லீங்களா புளிங்களா? நைட்டு 1 மணி இருக்கு. நைட்டு 1 மணிக்கு இந்த ரோட்ல நடந்து போற ஒரு ரோட்லயே பார்த்தேன். ஓ, சரிங்க. இந்த குருவிகளோட சத்தமெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த குருவி கத்துற சவுண்ட் எல்லாம் செமையா இருக்கு. நம்ம இப்போ வந்து சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கே இருந்து இப்போ வந்து வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருக்கேங்க. இங்கே ஏதோ வீடு இருக்குங்க, 2-3 வீடுல இருக்கும் போல இருக்கு. எல்லாமே சுண்டப்பட்டி தாங்களா? சுண்டப்பட்டி தான். சரி, நம்ம நேரம் வெளியூர் போய் பஸ் போயிடலாமா? இது எல்லாமே வந்து சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமம். இது எஸ்டேட்டுங்க. ஓ, இதுக்கு மேலே ஃபுல்லாக எஸ்டேட்டுங்களா? ஓ, அவங்க பங்களான்னு சொன்னது இதுக்கு மேலே இருக்குங்களா? எஸ்டேட்டு மேலே இருக்குங்களா? அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்ட். இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு நான் போயிட்டுருக்கேங்க. சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் போயிட்டுருக்கேங்க. என்னாச்சுங்க, வழுகலா? எல்லாம் மழை பெஞ்சதுனால சேர் மாதிரி இருக்கு, வழுக்குது கீழே. போடா
நான் பென்சிங் வரீங்களா? அண்ணா காரமணிலிருந்து வரேங்க. காரமணிலிருந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அப்படியே இங்கே சுண்டப்பட்டி பார்த்துட்டு வெளியிருக்கும் போலாம் சொல்லி போட்டிருக்காங்க. நீங்களா சுண்டக்கம்பை சுண்டப்பட்டிங்களா? ஓ ஓ, இந்த பென்சிங் போகிற வேலைங்களா உங்களுக்கு? சரி சரி. அண்ணா காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். காரமடை ஜெய்ஸ் JAIS ஜெய் ஸ்ட்ரிப்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் வருங்க. சரிண்ணா வரேன். ஆமாங்க, அப்படிங்களா? நான் வணக்கண்ணா. ஐயா, ஒரு ஹோட்டலில் தான் பார்த்தேன், வழியில் போயிட்டு இருந்தார் பார்த்தேன். சொன்னார் நம்ம பையன் இருப்பாருன்னு சொன்னார். அதை சொன்னார், தோட்டம் சுற்றி ஃபென்சிங் போட்டிருப்பாருங்க பாருங்கன்னாரு. உங்கள் பேருங்கண்ணா? சுந்தருங்களா? ஓ சரிங்க. ஆ, வெளி சுண்டப்பட்டி பார்த்துட்டேன், இப்போ அப்படியே வெள்ளியூர் கம்பை வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லி போயிட்டுருக்கேங்கண்ணா. சந்தோஷம். என்ன சார்ண்ணா, ரெண்டு வழி போகுது, கீழே ஒன்று போகுது, ஒரே இடத்துக்கு போறீங்களா? ஓ, கீழே வழி மேலே வழி ரெண்டு வழி இருக்குங்களா? ஓ சரி. அப்படிங்களா? ஓ, கீழே வழி ஃபுல்லாக மழை பெய்ஞ்சா சேராக இருக்குங்களா? சரி. ஆ சரிங்கண்ணா, மேல் வழி நல்லா இருக்குங்க. ஓ சரி, மேல் வழியே போயிடலாம் சார். கீழே அங்கெல்லாம் ஒரு வீடு இருக்கும் போல இருக்குங்க. கீழே வெயில் அடிக்கிறதுனால ஃபுல்லாக கிளியராக தெரியுதுங்க. அங்கே போய் பார்த்தறியுமா? வெளியூருக்கும் போய் பார்த்தறியுமா? யானை வந்ததுங்களா? ஓ, இதில் போயிருக்கு. ஓ, மேலேருந்து கீழே வந்திருக்கா இதில்? அப்படியேங்க அப்பா, இது அப்படியே செடியெல்லாம், இது என்ன செடி சொல்லுவீங்க? உன்னிச்செடியா? இந்த உன்னிச்செடியெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டு அப்படியே வந்திருக்கு. இது ஃபுல்லாக முள் இருக்கு இல்லைங்களா? அதான் சொன்னாங்களே, இங்கே வந்து ஒரு நாலஞ்சு உருப்படி சுற்றிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. நேற்று ஒரு நாள் தான் இல்லை அப்படின்னாங்க. நம்ம போனோம்னா அந்த கோயில் பக்கத்துலேயே இருக்குன்னு சொன்னாங்க பகல்லையே. ஆ, கீழே போயிடுச்சு. ஆ, இதெல்லாம் யானை போனதா? ஓ, யானையோட காலடி தடம் இதில் கீழே இறங்கியிருக்கும் போல இருக்கு. இந்த இறக்கத்தில் மேடலால் எப்படியா ஏறுது? வருமா? ஆ, ஏறிடுது. ஏன்னா இவ்வளோ மேடு இவ்வளோ இறக்கத்துலலாம் யானைகள்லாம் போக நடக்காது, அந்த வலிக்குட்டு விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க யானை அப்படிதான். ஆ, அப்படிதான். பாறை மேலே எல்லாம் ஏறும். ஆ, எல்லா இடத்துலயும் ஏறிடு. மேடு இறக்கா பாறை எதுவுமே இருந்தா சரி, ஃபாஸ்டா போகும். ஓ, மேட்ல ஃபாஸ்டா போகும். கீழே மெதுவாக கை இடிக்கும், அடிக்கும், தும்பிக்கை இடிக்கும். அதனால கீழே போகும்போது மெல்லமா போகும். மேலே நம்மள ஆளை பார்த்தா துரத்திடும். ஓ, நம்ம அப்பவும் மேலே ஏற மாட்டிடுவோம். பார்த்தோம்னா கீழே ஓடிடணும். கீழே தான். ஓ, கீழே ஃபுல்லா தோட்டங்கள். இந்த இடத்துல ஒரு வீடு, சுண்டப்பட்டி கிராமத்தோட வீடு. இது வந்து சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமம். இங்கே பலாமரங்கள். இந்த பலாமரத்தில் இருக்க பல பழம்லாம் யானைக்கு கூட எட்டாது. ஆமாம், நல்லா இருக்கு, காய் சூப்பராக இருக்குது. பலக்காயெல்லாம் நீட் நீட்டமாக நல்லா இருக்கு, நல்லா பெருசாக நீட்டமாக இருக்கு. ஆ, ரெண்டு அடி இருக்கும் போல இருக்கேன் சொன்ன மாதிரி, ரெண்டு அடி இருக்கும் போல இருக்கேன். நல்லா நீட்டமாக நல்லா பெருசாக இருக்கு. ஆனால் இதெல்லாம் யானை கூட எட்டாது. சரி, போகலாங்களா? இப்போ கீழ் விழின்னு சொல்லி இதனால தான் வேணும்னாரா? கீழே ஃபுல்லாக புதர மாதிரி இருக்கு. எல்லாம் பட்டாங்கண்ணா? எல்லாமே பட்டா பூமியா? ஆனால் கீழே புதர மாதிரி இருக்குங்களே. இதுக்கு மேலே மேலே வந்து எஸ்டேட்டு. இது இது வந்து இந்த பக்கம் மேல் சைடு இருக்க ஃபுல்லாக எஸ்டேட் இல்லாமல் இது கீழே ஃபுல்லாக வந்து பட்டா பூமிங்களா? ஆனால் புதர மாதிரி இருக்குங்க. பார்த்தாவே பயமாக இருக்குதுங்க. இதெல்லாம் யானை பகல் நின்னாலும் தெரியாதே. ஆ,
ஃபுல்லாகவே காடு, பயங்கரமான காடாக இருக்கும் போல இருக்கு. வழியும் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கு. இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமம் வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்துக்கு தான் நானும் நம்ம நண்பர் சரவணனும் போயிட்டுருக்கேன். என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தப்பு இல்லை. முடிந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே தான் கீழே இறங்க மாதிரோண்ணே, ரோடு அப்படியே கீழே இறங்க பண்ணேன். இப்போ வந்து ஒரு மலைக்கு மேலே வந்திருக்கோம். இதே மாமரத்துலேருந்து ஒரு மலை ஏறி சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை பார்த்துட்டு இப்போ மலைக்கு கீழே இறங்கி வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிறோம். என்ன காஞ்சு போன மரம் மாதிரி இருக்கு, சரியான சைஸில் இருக்கு, பயங்கரமான சைஸாக இருக்குன்னா காஞ்சு போச்சு. எங்கப்பா எவ்வளோ பெரிய மரம், எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல, காஞ்சிருச்சானா. வழியில் அங்கங்கே மாடு யானை எல்லாத்தோட கால் தடமும் இருக்கும் போல இருக்கு, நிறைய தெரியுது. நம்மளை போட்டு தள்ளிரு. இதில் போயிருக்கீங்களா, யானையா எருமையா? யானை கீழே போயிருக்கு. பரவாயில்லையா, பைப்பில் தாண்டி போயிருக்கு உடைக்காம. இதில் வந்திருக்கீங்களா, மேலேருந்து வந்திருக்கு. மலை ஏறுறதுக்கு எல்லா வழி கூட்டு வந்திருக்கு. மலை ஏறுறதுக்கு நல்லாவே தெரியுது, வந்தால் காலடி தடமெல்லாம் நல்லா தெரியுது. மலை இல்லைன்னா தெரியாது, மலை ஏறுறதுக்கு நல்லா தெரியுது. பயங்கரமான காட்டுப்பகுதியாக இருக்குங்க. கீழே கீழே ஊர் இருக்கிற மாதிரி அறிகுறி இல்லையே, தெரியல. ஹாய் ஹாய், நான் இருக்குதா பண்ண பக்கத்தில் ஆள் இருக்காங்களா? வீடு அங்கே இருக்க, தூரமாக இருக்கா? எங்கீங்க, கண்டு கட்டின தூரம் வரைக்கும் ஒன்றும் காண. எங்க எதில் போகணும் சார்? ஓ இப்படி போய் அங்கே போகுமா? ஓ அங்கே வழி தெரியுது பாருங்க, இந்த மரத்தோட கேப்பில் வந்து ஒரு வழி தெரியுது, அங்கே போகணுங்களா? இந்த இடத்துல இந்த மரத்தோட கேப்பில் ஒரு வழி தெரியுதுங்க, அங்கே போன அங்கே போனால் தான் வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் தான் கிராமம் இருக்கு. மலையோட சரிவு போல இருக்குங்க, என்னங்க டீல மாதிரி இருக்கு. கீழே ஃபுல்லாக பயங்கரமான டீலா தோட்டம். தண்ணி எங்கீங்க, இங்கே கீழேங்களா? சுண்டப்படி தண்ணி எங்கே இருங்க, கீழே இருந்துங்களா? ஓ தண்ணி குழி இருக்குங்களா? குழியனா டேங்க், டேங்கா? ஓகே ஓகே. ஓ தண்ணி டேங்க் இந்த இடத்துல இருக்கா? அப்படி மேலே போயிடும். ஓ ஓ சரி, பார்க்கலாம். வரும்போது வழி இருந்தால் அதில் வேணால் பார்க்கலாம். மழை பெஞ்ச நாள் சேராக இருக்குன்னு சொன்னார் மேலே அந்தண்ணா. ஆ, யானை இருந்தால் தெரியாது. இங்கே இந்த ஃபாரஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குங்க, காமிக்காங்க. இந்த மரம் மரத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற பிளைனு, இது பார்க்கறதுக்கு செமையாக இருக்குங்க. இந்த மரத்துக்கு அந்த பக்கம் பெரிய பெரிய மரமாக இருக்கு பாருங்க. மரத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற பிளைன் வந்து நல்லா ஒயிட்டில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. எல்லாம் நம்ம ஆளுங்க, எல்லாம் உங்க ஆளுதுங்களா? யாரும் செய்யற செய்யறது இந்த தோட்டங்க சுண்டப்பட்டி. சரிங்க. ஆ ஆ
வெளியூர் கம்பெனிக்கு நீங்களும் வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க? ரொம்ப வருஷம் ஆச்சா? என்னால இன்னைக்கு நீங்களும் போறீங்க வெளியூர் கம்பை கிராமத்துக்கு? என்னால் தான் நீங்களும் நிறைய கிராமத்துக்குள்ள போறீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. நம்ம வீடியோவில் சுத்த முடியாது, ஆறு நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறக்கு, அங்கே போகிறக்கு இங்கே போகிறக்கு டைம் சரியாக இருக்கு. அதெல்லாம் நம்ம கீழே கேட்ட வரைக்கும் நேத்துல யானை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ அந்த கீழே போயிடுச்சு. முந்தா நேற்று வந்துச்சுன்னா வந்தோம்னா இருந்திருக்கும், ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா யானை இங்கே இருந்திருக்கும். அர்ஜென்ட்டுக்குள்ள வர முடியாதுங்க. இவங்களாவது அந்த சுண்டோப்பட்டியில் இருந்து பார்த்தோன்னா அந்த பங்களாவோட மேட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்க, ஆனால் இவங்களாம் எதுவும் பண்ண முடியாது. இந்த கிராமத்துலேருந்துலாம் எந்த மேட்டுக்கும் போக முடியாது. எதுங்க? சுண்டப்பட்டி தான் வரணும். சுண்டப்பட்டிக்கு வந்து மறுபடியும் அந்த பங்களா மேட்டுக்கு போய் தான் போகணும். ஓ, சுத்தமாக ரோடு வசதி கிடையாது. அதான் இன்னொரு வழிங்களா, அங்கே வழி தெரிய பாருங்க. அதான் இன்னொரு வழிங்களா, கீழ் வழி. எதுங்க அந்த கிணத்துக்கு நீங்கள் அந்த தண்ணி டேங்க் சொன்னீங்களா? அங்கே பயங்கரமான காட்டு வழிங்க, தனியெல்லாம் இங்கெல்லாம் வர முடியாது சொல்லணும். நான் கூட இன்னமும் நினச்சேன் ஆனால் தனியெல்லாம் வர முடியாது. உங்கள் ஊருக்கள் நான் எத்தனை டைம் தனியாக வந்துட்டேன், ஆனால் இங்கெல்லாம் வர முடியாது. பய ஜாஸ்தி. உங்கள் ஊருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அதனால நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து யாருமே வரதில்லை, இந்த கிராமத்து ஆளுங்க வந்தால் தான் உண்டு. அங்கே வண்டி வருது, ஏதாவது ஜீப் வருது, அப்பப்போ டூ வீலர் வருது. போய்க்கலாம், ஆ போய்க்கலாம். எதை வழி எதனா கூட எதன ஆளுங்க இருப்பாங்க. பாரு நம்ம ஊரில் தெரியுதுங்க, நம்ம ஊரில் தெரியுது சொன்ன ஃபுல்லாகவே. நம்ம இந்த மலையோட சரிவில் தான் போயிட்டுருக்கோம், அதனால் நம்ம ஊர் ஃபுல்லாக தெரியுது. இங்கேயே பயங்கரமாக சுற்றுது, இந்த பலாப்பழத்துக்காக தான் வருதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. இதெல்லாம் யானை இறங்குனதுங்களா? இறங்குங்க அப்பா, இதில் இறங்கிருக்கு, இந்த வெள்ளை கீழே இறங்கிருக்கு. அதனால தான் இது இந்த அந்த உன்னி செடியோடு வெட்டி போட்டிருக்காங்க, இதில் கீழே இறங்கிருக்கு. ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பலாக்காய் தெரியுது, இந்த மரத்தில் பலாக்காய் தெரியுது. ஆ பழுத்திருக்குங்களா? நீங்கள் ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், அந்த ஒத்தக்காய் பழுத்திருக்கு, அதனால் வந்துடுது. இதெல்லாம் இறங்குதுங்களா? எல்லாம் வழிதான், யானை வழி. யானை வழி, மனுஷன் வழி இல்லை, யானை வழி. யானை வழி தான். இந்த பலாமரங்கள் இருக்கிறதுனால நிறைய ரவுண்ட் அடிக்குது. ஆனால் இதுக்கு கீழே போனோம்னா நேராக டீலாக கீழே இறங்கினோம்னா பிளைன் தான். ஆ இது ஃபுல்லாக பிளைன் தான். பலாமரம் இருந்துச்சுன்னாவே யானையுமே இருக்கு. ஆபத்து தான். நம்ம வரக்கூடாத சீசன் வந்திருக்கோம். வழியிலேயே போயிருக்கீங்களா?
எதுங்க மேல உடச்சிருக்கீங்களா? இதெல்லாம் காலடி தடம், இது ஃபுல்லாகவே யானையோட காலடி தடம். இல்லை மேலே போயிருக்கீங்களா? பைப்பெலாம் உடச்சிருக்கு. ஓ இதெல்லாம் உடச்சுட்ருக்குங்க. இது இல்லைங்க சார், ஆனால் மேலே ஏறுது. மேலே ஏறுமா? அப்படியேங்கப்பா, மேலே போயிடும். மேலே போயிடும். ஆ வழியெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுருக்காங்க போல இருக்கு சைடில். யானைக்காக ஆளுக்கு வந்தால் தெரியும், அதாவது யானை இருந்ததுன்னா ஆளுக்கு வந்தால் தெரியும். சைடெல்லாம் பார்த்தாப்போ பயமாக இருக்குதுங்க. ஒரு சவுண்டு கிடையாது. அப்பா அதே சொன்னார், பார்த்து போயிட்டு வாங்கினா அப்படின்னா அப்பா பொறுமையா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னாரு. ஆமா ஆமா ஆமா, குரங்கு சாப்பிட்டுருக்குமோ? குரங்கு அணிலேயே தான் சாப்பிட்டு அப்படின்னு இருக்கேன். ஆனா இதெல்லாம் பறிக்க முடியாதுங்களா? ஏதா தெரியல. நிறைய இருக்கு பாருங்க, இந்த மரத்துல எல்லாம் எக்கச்சக்கமான காய் இருக்கு. இவ்வளவு பழ காய் இருக்கு பாருங்க இந்த மரத்துல. நான் பறிக்கிறது இல்லையா இருக்கு. அப்பா ஃபுல்லா யானையோட கால் அடித்துறாங்க. ஃபுல்லாவே யானைதான். பெருசு பெருசா இருக்குங்களா? இந்த இடத்துல அப்படியே படுத்து உருண்டுருக்குங்களா? அப்படியே முதுகெல்லாம் தேய்ச்சி அப்படியே உருண்டுருக்கு. ஓ ஓ, அதனாலதான் இந்த மாதிரி சேறு சகதி மாதிரி பண்ணிருக்கு. இது வந்து இப்ப பைப் நகராம இருக்கிறதுக்காக ஆப்படிச்சு விட்டுருக்காங்க. பாரு மக்களே, இது ஃபுல்லாவே யானையோட காலடி தடம். இந்த கிராமத்துல 2 நாளைக்கு முன்னாடி யானை வந்து பகல்லையே இருந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு 4-5 உருப்படி வந்து இங்கேயே இருந்ததாம. நேற்றுல இருந்து தான் யானை இல்லைன்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடி வரல. வந்தோம்னா பகல்லையே யானை வந்து எங்கே வேணால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வந்ததுக்கான அறிகுறிகள் இங்கே வந்து நிறையவே இருக்கு. இங்கெல்லாம் வந்து யானை வந்து கீழே படுத்து உருண்டு முதுகெல்லாம் தேய்ச்சி விட்டு போயிருக்குங்க. அந்தளவுக்கு இங்கே வந்து சேறு சகதியமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி கிராமத்தில் இருக்கிறேன் சுந்தப்பட்டி மக்களுக்கு வந்து சொன்னாங்க, முந்தா நேற்று வரைக்கும் இங்கே வந்து யானை இருந்ததுன்னு. நேற்றுலேருந்து தான் காண அப்படின்னு சொல்கிறாங்க, கீழே போயிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு வழி இருக்குங்க கீழே, அங்கிருந்து வந்த கீழ் வழி சொன்னாங்களா? அதுவா இங்க வந்துருமா? ஓ ஆமா, அங்க 2 வழி பிரிஞ்சது. அதுல வந்து இது வந்து மேல் வழி நம்ம வந்தது, இது வந்து கீழ் வழி இல்லைங்களா? இந்த கீழ் வழியில தான் போனதா சேரும் சகதியமா இருக்கு, யானையும் கூட இருக்கு அப்படின்னாங்க. டேஞ்சரான வழி கீழ் வழி. பரவாயில்ல சார், நம்ம இன்னைக்கு மோட அதிகமா போடல, கொஞ்சம் வெளிச்சமா இருக்குது. ஆமாங்க, வெயிலும் இல்லை மோடமும் இல்லை, மீடியமாக இருக்கு. நடந்து போகிறதுக்கு டயர்டாகாத அளவுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கு. பாரு அதனால தான் கீழெல்லாம் தெரிய பாருங்க. நம்ம ஊரில் கிளீனாக தெரியுது பாருங்க.
அங்க போனா பாக்கலாங்களா? ஓரத்துல ஃபுல்லாவே வியூ பாயிண்ட் தான். நம்ம வீடு மாதிரி தெரியுதுங்க. ஊர் கொண்டமா? இதுக்கு கீழே போகணுங்களா? ஆனால் இங்கே எதாவது வீடு தெரியுதுங்க மேலே? அப்படிங்களா? ரெண்டு வீடு இருக்குங்களா? பார்ப்போம். அவ்வளோ சீக்கிரம் யாரும் தனியாக வர முடியாத ஒரு மலை கிராமம். ஆல்லைங்களா? வீடு மட்டும் இருக்கு, டிசலாக இருக்கு. இந்த இடத்துல வீடுங்களா? பக்கத்தில் ஒன்றுமே காணும் சுற்றி. இல்லை தனியாக ஒரு வீடு இருக்கு, தோட்டத்தில் இருக்க வீடா? தோட்டத்துல கேட்டது இருக்கும். வரது வந்து பாத்துருவோம். அட்லீஸ்ட் வீடாவது எப்படி இருக்கும் பாக்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் வீடு. சுண்டப்பட்டிலேருந்து பேசுகிறதா நம்மளுக்கு காது கேட்குதுங்க ஆளுக்கு பேசுறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குறதுனால ஆள் இல்லையா? வீடு பூட்டியிருக்கேன். போயிருப்பாங்க கீழே. ஆள் இருக்காங்களா? இருக்க மாதிரி தெரியல. இருக்காங்களா? ஏங்கப்பா, இங்கிருந்து பார்த்தா எப்படி இருக்குங்க கீழே? பங்களா? எது பங்களாங்க? ஓ, இதை பங்களாங்க. அவங்க சொன்ன பங்களாப்பா? அந்த சுண்டப்பட்டி கிராமத்துக்காரங்க சொல்ற பங்களா இதுதான். அங்கே தான் வந்து எதனால போகணும். இந்த ரேஷன் பொருள் வாங்கிருக்கும். ஆமாம், வேற ஏதாவது அவசரம்னா அங்கதான் வண்டிக்கு போகணும். கீழே வந்து இந்த சீட்டு வாங்கிட்டு இங்க வரணுங்களா? இந்த இடத்துல தெரியுது, இந்த இடத்துல போங்களா. பாக்குறதுக்கு உங்களுக்கு வியூ எல்லாம் செமையா இருக்கு, ஆனா இருந்து பார்த்தாதான் தெரியுங்க. ஒரு நாள் வாழ்ந்து பார்த்தா தெரியும். பயத்திலேயே உசுறு போயிடும். இருக்கலாம், ஒரு நாள் அழகுக்காக இருக்கலாம். ஒரு நாள் எழுந்து இருந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருஷப்பலாக இருக்க முடியாது. ஒரு நாள் இருக்கலாம். ஏன்னா இங்கிருந்து கீழே எல்லாம் பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. காலையில் எழுந்திரிச்சதுமே இதெல்லாம் பார்க்கத்தான் அருமையா இருக்கு. காலையில் எழுந்திரிச்சு இந்த இயற்கையானது, இந்த வியூ இதெல்லாம் பார்க்கும்போது செமையா இருக்கு. கொடுத்து வச்ச வாழ்க்கை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. எந்திரிச்சதுமே சூப்பரா பாக்கலாம். நைட்டு இந்த கீழே இருக்கிறதுலாம் மேட்டுப்பாளத்துல இருக்க பில்டிங்கோட லைட் வெளிச்சம்ல அப்படியே ஒரு திருவிழாவுக்கு சீரியல் செட்டு ஓட்ட மாதிரி இருக்கும். பலீரும் தெரியும் அப்படியே சுத்தி பாக்குறோம். நைட் அந்த வியூ வந்து சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும், கரெக்ட் சொல்லணும். நைட் வந்து இருந்தோம்னா வண்டி போகுது தெரியும். இதுல வண்டி போறதெல்லாம் தெரியும். அந்த ரோட்ல வண்டி போறது, அந்த வீட்டுல போட்ட லைட்டு இதெல்லாம் பாக்குறதுக்கு மினிமினு சூப்பரா இருக்கும். பஸ்ல போற தெரியுதுங்களா? அங்க ஒண்ணு தெரியுதுங்க, வெள்ளை கலர்ல ஒண்ணு போச்சு. தெரிஞ்சு தெரிஞ்சு எனக்கு வீடியோவில் தெரியாது, ரொம்ப தூரம் நம்மளுக்கு தெரிஞ்சு. அந்த செட்டு மார்க் பாத்தீங்களா, அதுக்கு இந்த பக்கம் லைனா போகுதுங்களா?
கரெக்ட் கரெக்ட். தெரியுது தானே, தெரியுது சொன்னேன், இந்த கேப்பில் தெரியுது. அந்த கோத்தகிரிக்கு மேலே வரும்போது அந்த ஸ்ட்ரைட் ரோடு வருது பார்த்தீங்களா, அது அந்த ஒரு கோயில் இருக்குமே, கோயில் தாண்டதுமே ஸ்ட்ரைட்டாக போகும் அந்த ரோடு. சரிங்க. இன்னும் குரங்கா சவுண்டு கேட்டால் ஒரு மாதிரியாக இருக்கு. சரி போலமா, குரங்கு குரங்கு நம்ம கண்ணில் பட்டுருச்சு. இந்த இடத்துல தனியாக ஒரு வீடு இருக்குங்க, அந்த வீட்டில் அப்போ ஆள் இல்லை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஏதாவது மளிகை அந்த மாதிரி வாங்க போயிருப்பாங்க. குரங்குதானா? பயங்கர சவுண்ட் விடுது, சண்டை பிடிக்குது போல இருக்குங்க. இன்னும் இதுக்கு மேலே வழியே இருட்டாயிருச்சு, வெயில் அடிக்குது. ஆனால் இந்த இடம் வந்து இருட்டாக இருக்கு, மரம் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குனாலே இங்கே மட்டும் இருட்டாக இருக்கு. ஓ, இங்கே வீடு இருக்குங்க, இங்கே மேலே ஒரு வீடு இருக்கு, இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு. நீ ஆள் இல்லையா? எல்லாம் இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க போல இருக்கு, சண்டே. இங்க யாரோ இருக்காங்க போறேன்னா, நான் இருக்கேன். இங்கே வந்து அண்ணா இருக்கார். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். காரமடையிலேருந்து வர்றேங்கண்ணா, உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே வந்தாச்சு. வரேங்கம்மா வரேங்கம்மா. அம்மா இதே வெள்ளியூர் கம்பிங்களா? இன்னும் கீழே போவாங்களா? இது என்ன ஊருங்கப்பா? இது ஏடி காடுன்னு சொல்லுவேன். ஏடி காடுங்களா? ஓ சரிங்க. ஓ, வெள்ளியூர் ரொம்ப, அதுக்கு முன்னாடி ஏடி கார்டு இருக்குங்களா? சரி சரிங்க. என்எஸ்டி வேணும், கோவை தெரியலடாப்பா. சரிங்க. அந்த தோட்டம் அது டி கார்டு கொஞ்சம். சரிங்க. அதனால அந்த ஆள் பேரு வச்சுட்டு இந்த தோட்டம் பண்ண. அப்படிங்களா? அப்படின்னு ஏடி கார்டு. ஏடி கார்டு? ஓ, ஏடி கார்டு. இங்க மட்டும் சுத்தி எத்தனை வீடு இருக்குங்க ஐயா? இங்க ஒரு நாலஞ்சு வீடு. நாலஞ்சு வீடு இருக்குங்களா? ஓ சரிங்க. முன்னாடி ஒரு வீடு பார்த்தோம், முன்னாடி ஒண்ணு, ரெண்டு வீடு பார்த்தோம். இந்த உடம்பு ரெண்டாச்சு. சரிங்க. மூணு, அங்க ரெண்டு. ஓ, ஒரு நாலு அஞ்சு வீடு இருக்குங்களா? அஞ்சு வீட்டுல ஆள் இருக்காங்களா? ஆள் இருக்கு. அந்த வீட்டுல ஒருத்தர் காணுங்க, கீழே போயிருக்குது. கீழே போயிருக்காங்களா? உனக்கு ஞாயிற்றுக்கிழமை செலவுகள் வாங்கிருக்கா? போய் இருக்குது. சரிங்க. கீழே வீடு வெட்டி அங்க இருக்குது. பையன் அங்க மில்லில் வேலை செய்யறதுனால. சரிங்க. அந்த முகேஷ் தெரியுமில்ல உனக்கு? சரி, உங்களுக்கு தெரியுமா? சரி சரி சரிங்க. ஐயா உங்க பேருங்க ஐயா? தர்மராஜ். தர்மராஜுங்களா? அம்மா உங்க பேருங்கம்மா? சரோஜினிங்களா? இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்க இங்க 40 வருஷத்துக்கு மேல. சரிங்க. 45 வருஷம். ஓ, நீங்க 45 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடிங்க? இதே இடத்துல. இதுக்கு முன்னாடிங்க? எங்க? முன்னாடி முள்ளூர். முள்ளூருங்களா? ஓ, முள்ளூர்ல இருந்து இங்க வந்து வீடு கட்டிங்க இருக்கீங்களா? ஓ சரிங்க. ரோட்டோரத்துல இருந்தேன். அங்க இருக்க கூடாது, அந்த சிட்டு இடிஞ்சு விடுன்னு. ஓ சரி சரிங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு தோட்டம் மாதிரி இருக்குங்களா? என்னத்த தோட்டம் செய்யறதுக்கெல்லாம் என்ன இல்லைங்களா? சரி சரிங்க. வெயில் ஒண்ணும் வராது, தண்ணி இல்லாத இடம். இப்பதான் கொஞ்சம் தண்ணி வருது, இதுல குடிக்க அதுவும் உடச்சி வைக்க. வர வழி பார்த்தா யானை நிறைய வந்திருக்கும் போல இருக்கு. நிறைய யானை வருது, அதே பைப் எல்லாம் புடிங்க வீசிட்டு. அப்படிங்க. அவர் ஃப்ரீயா அப்படியே காத்தணுமா உட்காரு, நம்மள கூட்டு வந்தாருங்க. இவரு அட்டடி, நான் காரமட அவர் வந்து ரொம்ப நாள் வந்து பழக்கம் ஆயிட்டாரு. அப்படிங்களா? சரிங்க சரிங்க. அவரே நம்மள தெரியாம இல்ல. சரிங்க சரிங்க சரிங்க. நானும் 60-65 வருஷம் இந்த ஊர்ல. சரிங்க. சரி சரிங்க. இங்க உங்களுக்கு பசங்களைங்க? பசங்க மூணு பசங்க இருக்குது. மூணு இடத்துல இருக்கு. இங்க யாரத்துல கல்யாணம் எல்லாம் முடிஞ்சாச்சு? எல்லாரும் காதோட. ஓ, இங்க நீங்களே அம்மா மட்டும் தான் இருக்கீங்களா? கல்யாணம் முடி வரைக்கும் தான் எல்லாம். சரி, கல்யாணம் முடிஞ்ச பின்னா அவ்வளவுதான்.
ஓ, கல்யாணத்துக்கு வரைக்கும் இருந்தாங்க, கல்யாணம் முடிச்சல வெளியே போயிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் இருந்து அதுக்குள்ள வளர்ந்துட்டு இங்க இருக்க வேண்டாம், அங்க போல இங்க போல பாட்டுக்கு போய் ஒருத்தரும் தனியா. இப்ப நீங்களே அம்மாவும் மட்டும் இருக்கீங்க, இங்க இருக்க தோட்டத்துல வேலையை பார்த்து அப்படி இருக்கீங்களா? என்னத்த தோட்டத்துல எங்க வேலை செய்ய முடியாது? முடிஞ்ச டைம்ல ஜெயிஞ்ச இப்ப ஒரு வேலை செய்ய முடியும். உட்காருங்க, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க, பரவாயில்லைங்க, உட்காருங்க, நீங்க உட்காருங்க, 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 நீங்க உட்காருங்க, உட்காந்து பேசுங்க. பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க, சொன்னதே சந்தோஷங்க. இல்ல இல்ல இல்ல, இந்த இடையோட வந்தா ஒரு டீ குடிக்கணும்னா இங்கதான் வருவாங்க. அதான் அதான் சரி சரிங்க. சரி, இந்த இன்னைக்கு இந்த கிராமம் எல்லாம் பாக்கலாம் வந்தாங்க. நல்ல ரோடு வசதியில இல்ல, ரோடு வசதி தான் எதுவுமே கிடையாது. எப்படிங்க டெய்லி வந்துட்டு எல்லாம் போறீங்க? என்ன பண்றது, இது வரைக்கும் ஒழிஞ்சு வந்த இப்பதான் போன வருது தான் இந்த ஓரம் வெட்டி விட்டுருக்கு. ஆமா, பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்லைங்க, வெட்டி விட்டதுனால இப்படி வருது, இல்லன்னா அதுவும் இல்ல. சரிங்க சரிங்க, அதான் வழியில இப்பதான் வெட்டி விட்டுருக்கீங்க போல இருக்குங்க. பஞ்சாயத்து சொல்லு சரிம்மா. அம்மா உட்காருமா, ஐயாவும் நீங்க ஒட்டுக்க உட்காருங்க, ஒட்டுக்க உட்காருங்க, வாங்க நான் இப்படி பண்ணுறேன். அப்படி வெட்டிட்டு என்ன பண்ணுங்க, உட்காருமா, கீழே வரை வெட்டிருக்காங்க. சரிங்க, நீங்க போய் கீழே ஜானி அம்மா வீடு இருக்குல்ல அதுக்கு மட்டும் வெட்டிருக்கு. ஓ, கீழே வரைக்கும் வழி ஃபுல்லா வெட்டி விட்டுருக்காங்க. ஓ சரிங்க, ரெண்டு பக்கம் வழி வெட்டிருக்காங்க, ஏன்னா ஒரு பக்கம் யானை வந்து ஒரு வழியில ஓடி இருந்தாங்க. சரி சரிங்க. இப்ப யானை வந்து இப்ப இந்த பலாப்பழ சீசனால இருக்குதுங்களா, இல்ல எப்படி எல்லா டைமும் இருக்குங்களா? இந்த டைம் இந்த வருஷம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. ஓ சரிங்க. ஏன்னா எங்கயும் போறதுக்கு வழியில கீழே இறங்கினா அங்க பாரதி காடு பேருதான், அதுல ஒண்ணும் இல்ல தீனி. சரிங்க, ஒரு முள்ளு கொடி தான் இருக்குது. ஓஹோ, இந்த மூணு முள்ளாயிட்டு ஒரு செடி மரம் இருக்கு, செடி மாதிரியே நிற்கும், அது மட்டும்தான் அங்க இருக்கு. இங்க இருந்து பார்த்தா தெரியுது, அது என்ன திங்க முடியாது. இன்னும் மூங்கில இருந்த மூங்கில் இருக்கும் அதெல்லாம் இல்ல, அதனால எல்லாம் மேலேயும் வர வேண்டியதுதான். இங்க எது இருந்தாலும் முடிஞ்சு திங்க வேண்டியது, இல்லைன்னா மரத்தை உடைக்க, மரத்தை உடச்சு. ஓகே, மரத்தை உடச்சு மரத்தை சாப்பிடுங்களா? அதே தோல் எல்லாம் உரிச்சு சாப்பிட்டுருவேன். ஓ சரிங்க. ரப்பர் மரம் எந்த மரம் இருந்தா அது தொண்டை எல்லாம் தின்னு. ஓ சரிங்க, இளச்சி. ரப்பர் மரம், அந்த பஞ்சு மரம், காட்டு மரம், அதெல்லாம் தண்டல இருந்து அதெல்லாம் கூட சாப்பிடுங்க. மூங்கில் இருக்கும்போது வராது அவ்வளவுக்கு, மூங்கில் இல்ல. இப்பதான் ஒரு வந்து வெட்டி உண்டாக்குறேன், அது வந்துட்டு இல்ல. இல்லைன்னா அந்த முளை வர்ற டைம்ல அந்த முளை உடச்சதுன்னு அது அப்படியே ஓட்டுவேன். சரிங்க, அது முடிஞ்சு கொஞ்சம் தலைஞ்சு ஏமாந்து வந்திருந்தேன், அந்த தலை உரியே தின்னுட்டு காலத்தை ஓட்டுவேன். இப்ப ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லாதனால பாத்தா இங்க மேல வந்துருது. இங்க ஏதோ குடியிருக்குது, உங்களை மாதிரி அது ஒரு சைடு குடியிருக்கு. பகல்லே இருக்குங்களா? அப்படிங்களா? மேல இருக்குது, ஏழு நாலு அஞ்சு மேல இருக்குது. அப்படிங்களா? ஓகே, துறை வீடு இருக்குல்ல, காந்தி துறை, அவங்க வீட்டு இருக்கு. ஓ, இப்ப பகல்லே அங்கதான் இருக்குங்க? இப்ப அங்க இருக்குது. ஓ சரிங்க. இப்ப பழியில இங்க மேல இருக்கும். சரிங்க, இப்ப வழியில நம்ம பார்த்தோமா வரும்போது பாத்தீங்க, அந்த காலடி தடம் இல்ல, அந்த யானையில இப்ப அங்க மேலதான் இருக்குங்கிறீங்க. ஓ சரிங்க, இந்த வீடு பக்கத்துல வந்தாலும் தொந்தரவு பண்ணுங்களா? எல்லாம் வருங்க, சரிம்மா. அப்படி சாப்பிட்டா போயிடும், இல்லன்னா இங்கேயே சுத்திட்டு இருக்கும். ஆளுகளை ஒண்ணும் பண்ணாது, அதெல்லாம் நம்மளும் ஒண்ணும் பண்றது இல்ல. சரிங்க சரிங்க, நான் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா இது வரைக்கும் நானும் அடிச்சு நம்மளே அது மாதிரி இல்ல. நம்ம கைதான் வலிக்கு வேற ஒண்ணு. அங்க ரெண்டு அங்க பார்த்து வச்சப்ப நேரம் ரோட்டு கறக்கிட்டு இதாவே வந்துறேன். அப்ப இவங்க இங்க நின்றுட்டு இருக்குதா போயிட்டேன். பகல்ல அப்படியே போயிட்டு இருக்கீங்க? இல்ல இருக்கல, இருட்டாரு டைம், சாயங்கால டைம். அப்ப மெதுவா போகுது, மெதுவா போகுது அப்படின்ட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும்.
அந்த வழியில போய் இந்த தானே போய் இழுப்பக்க தண்ணி குழி இருக்கிற வழியில இறங்கிருக்கோ அங்கங்க ஒரு ஆள் அப்பதான் வேல்முருகன் மாட்டு வண்டியது எங்க அந்த கீழ் வழிமா இல்ல வேல்முருகன் மேல் வழியிலேயே தான் வந்திருக்காங்க ஆழம் மோதும் சிவம் பொண்டாட்டி இவங்க எல்லாம் இந்த வழியில போனேன் அவங்க போன போகும்போது சொன்னா ஆனை இருக்குதுன்னு பாத்து போங்க அது கீழே போகும்போது ஆனையை பார்த்துட்டு அவங்க மேல வழியில போயிட்டேன் வேல்முருகன் போயிட்டு ரெண்டாவது தெல்லமாரி வந்து அவங்களும் மாட்ட போயிட்டேன் பக்கத்துல போய் மாட்டிட்டேன் அப்புறம் ஓடி வேல்முருகன் வீட்டு வழியா அந்த வழியில் போயிட்டேன் 5 மணி ஆயில அப்பதான் 5 மணிக்குள்ளே வந்துருங்க வழியில பாத்தங்க அந்த தண்ணி மலைக்கு அப்படியே கிடந்து உருண்டு வெளியே போகாம இதுலயே இருக்குது இந்த வழியில ஏறணும் அந்த வழியில ஏறி வரும் இல்லன்னா அந்த வழி போனா அப்படின்னு போயிடும் அப்படி போய் அந்த ஊருக்கு போயிட்டு அப்புறம் இந்த பலாப்பழ சீசனுங்கிறனாலே சாப்பிடுறது நல்லா கிடைக்குது இப்போ அதனால இதுலயே சுத்தி வந்து சாப்பிட்டே இருக்குது அதுக்கும் கிடைக்கிறது இல்லைங்க ஓ சரிங்க இந்த வருஷம் என்னாச்சு இந்த மாதிரி பிஞ்சாகும்போ புரிஞ்சிட்டேன் ஓ சரிங்க அது 800 புரிஞ்சிட்டேன் அது பிஞ்சு திங்கறது இல்ல முத இருந்த அணைகள் இப்ப அதில் பிஞ்சே வயிற்று மரத்துல நெஞ்சு கொடுத்து வச்சுட்டு இந்த நெஞ்சு இதுல முட்டிக்கிறது வீட்டுலே பார்த்தா தெரியுது நாங்க இங்க வெளியே வருவோம் இங்க இருந்து புடுங்குவேன் இங்க லைட் போட்டுருவேன் இந்த லைட் போட்டு கப் என்ன அடிச்சோமே எடுத்து போயிடுவேன் அந்த பக்கம் போய் அங்க நின்றுவேன் வரினாலும் முன்னு போட்டு வைக்க மாட்டேன் வரும்போது வந்து இதில் புடுங்கன்னு நம்ம உள்ள இருந்து போட்டாங்கன்னா வெளியே போயிடலாம் அந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னா டக்குனிங் லைட் போட்டுருவீங்க போட்டதுமே லைட் போட்டதுமே சரி வெளியே பாத்துட்டாங்கன்ட்டு அதை அப்படியே பேச தெரியும் நல்லா தெரியுது ஓஹோ இருட்டா இருக்கும்போது வருது லைட் போட்டா இருக்குது பிடிங்கிட்டு அப்படியே போயிருது யானை போக வேற என்ன இருக்குங்க எங்களா வேற எல்லா முறைகளும் எல்லாம் இருக்குங்க புரியா இருக்குங்களா ஓஹோ மாசத்துல பார்த்தா அந்த ரோட்ல போனது இந்த ரோட்லீங்களா புளிங்களா நைட்டு ஓ சரிங்க ஓ 1 மணி இருக்கு நைட் 1 மணிக்கு இந்த ரோட்ல நடந்து போற ஒரு ரோட்ல ஓ சரிங்க அந்த இதுல லைட் வெளுத்து இதுல பார்த்து தெரியும் ஓஹோ இங்க கம்ப லைட் இருக்கு ரோட்ல அதே பார்த்து தெரியும் ஓ புளியா இருக்குங்களா நான் என்ன யானை இந்த காட்டெருமை இல்ல எருமை ஏகப்பட்டது எருமை நிறைய இருக்குன்னு சொன்னாங்க சிறுத்தை வந்து 1-2 சிறுத்தையும் சில இருக்குன்னாங்க புளியா இருக்குங்களா புளியா இருக்கு ஓ ஆடு மாடு ஒன்னு ரெண்டு ஆடு வைக்கணும் அங்க இருந்து குளிச்சுக்கு
ஆனா இந்த காட்டெல்லாம் எப்படிங்க தனியா இருக்கீங்க எல்லாம் பழகிருச்சு உங்களுக்கு, நாங்களாம் ஒரு நாள் கூட இங்க இருக்க மாட்டோம். ஆமா தொந்தரவு இல்லைங்க. ஏன்னா என்னன்னா வந்து இயற்கையான காத்து ஆரோக்கியமான வாழ்க்கை அதுல மறுக்க முடியாத உண்மை. ஆனா எங்களுக்கு எல்லாம் வந்து அப்படி இல்லை, வண்டி வாகனம் போக அது இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமான காத்து சுத்தமான சாப்பாடு இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இங்க உங்களுக்கு எல்லாம் இந்த சுத்தமான காத்து ஆரோக்கியமான வாழ்க்கை அது உண்மைதாங்க. எந்த இதுவும் இல்ல, நல்லா இருக்கு கிளைமேட்டும் நல்லா இருக்கு, அருமையான கிளைமேட்டு. கீழே இருந்தா இதெல்லாம் நாங்க ஜமாளிக்க முடியாது. சரியா, நாங்க இந்த வயதுல அங்க வந்து உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுங்க, இங்காவது ஜமாளிக்கலாம். வெளியதை வேலைக்கெல்லாம் போறீங்களாங்கய்யா? இப்ப முடியுது இல்ல, முடியுது இல்ல, அதாங்க இங்க தோட்டத்துல ஏதாவது கிடைக்குது அதுவும் இல்ல, ஒண்ணும் இல்ல, வருமானம் ஒண்ணும் கிடையாது. ஓ சரி சரிங்க. இந்த சக்கை இருந்தாயா அது விட்டுட்டு இருந்த முன்னல்ல, இந்த கொரோனால இருந்து அதுவும் இல்ல. ஓ சரிங்க. இந்த பிளாஸ்டிக் ஓடக்கூடாதுன்னு இப்ப அதுவும் போட்டுட்டு. என்ன போட்டுருந்தீங்க முன்னாடி? பலாப்பழம். பலாப்பழம் சரிங்க. கவர்ல ஆக்கி பேக்கெட் போட்டு பத்துல வித்துருவேன். ஓ சரிங்க. அதுவும் செஞ்சுட்டு இருந்தேன். ஓ முடியாத டைம்ல காலை வேலைக்கு போக முடியாம இருக்கும்போது இப்ப அதுவும் வழி இல்ல. வழி இல்ல. அப்புறம் இப்ப நீங்க சாப்பாடுக்கு மத்தெல்லாம் வாங்கிட்டு வரல, எப்படி வாங்கிட்டு வர்றீங்க? சாப்பாடுக்கு போய் வாங்கிட்டு தான் வருவோம், மடிப்பழம் போய் தான் வரணும். வாரத்துக்கு ஒரு நாள் போய் வாங்கிட்டு வர்றீங்க? இல்லாதப்ப போவேன், வாங்கிட்டு வருவேன். அப்படியே இல்ல, பசங்க தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்களா? கண்டுக்கிறதே நீங்க தான் போனுங்க. அவங்க என்னன்னு கூட கேக்குறதுக்கு மூணும் பசங்க தான். சரிங்க. அவங்களுக்கும் புள்ள விட்டீங்களா? பேரம்பேத்தில எடுத்துட்டாங்க, பேரம்பேத்தில எடுத்துட்டாங்க உங்களுக்கு எல்லாம் எடுத்தாச்சு. ஆனா இங்க வந்து இல்ல, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. பேத்திக்கு பேத்தி ஆயிடுச்சுங்களா? கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி ஆயிட்டீங்க. ஆச்சுங்களா? பார்த்தா அப்படி தெரியலீங்களா? 83 நம்பவும் இல்லை எங்களுக்கு. சரிங்க. இதுக்கு 71 முடிஞ்சாச்சு. 71 முடிஞ்ச அம்மாவுக்கு. சரிங்க. ஓ ஏன்னா வீட்லயே தான் இருக்கீங்க, வீட்லயே அப்படிதான் காட்ட சுத்திட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, அவ்வளவுதாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது செலவுகளும் வாங்கினா மட்டும் வெளியே போறீங்க. சரிங்க. ஓ காலையில சாப்பாடு இப்பதான் சாப்பிட்டு இருக்கீங்க. சரி சரிங்க. வீட்டுல கை போட்டு வெட்டினேன், அதே தொலைஞ்ச கொஞ்சம் மிளகு பொடி எல்லாம் போட்டு காலைக்கு. ஓ சரி சரிங்க. கீழே போனது எல்லாம் செய்ய முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே கீழே போனா நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம். அதுக்குதான் இங்கேயே உட்கார்ந்து ரேஷன் மொத்தம் இல்லைங்க. ரேஷன் எல்லாம் ரேஷன் இங்கே தான் இருக்கும், மேல வரும். மேல அந்த பங்களா விட்ட வருங்க. பங்களா அங்கிருந்து போய் வாங்கிட்டு வரணும். பங்களாட்ட வந்துடும். அது இப்போ கொஞ்சம் 8 ஆச்சு. ஓ சரிங்க. அதுக்கு முதல்ல கோழிக்கரை போனோம். கோழிக்கரைங்க. கடையெல்லாம் வந்து கோழிக்கறதா இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து அந்த பங்களா விட்டு வண்டியில கொண்டு போட்டாங்க. இங்க வரைக்கும் வண்டியில கொண்டு இங்க போட்டுருவோம். ஒரே நாள் மாசத்துல ஒரு நாள் தான். மாசத்துல ஒரு நாள். சரி. அன்னைக்கு என்ன வந்திருக்குதோ அதெல்லாம் இங்க கொண்டுறோம். வராதே இருந்தா நாம அங்கதான் போனோம். இங்க என்ன வருதோ போய் வாங்கிட்டு வந்துக்கணும். அது போய் ஏதாவது வரலன்னா நீங்க கோழிக்கறதா போய் வாங்கணும். போன மாதம் என்ன வரலன்னா அதுக்கு கீழே தான் போனோம். அதுக்கு மொதல் பருப்பு வரலன்னா அதுக்கு கீழே. சரி. கீழே போய் நீங்க கோழிக்கறில இருந்து வண்டி பிடிச்சி மாமரம் கொண்டு வந்து அங்கிருந்து மறுபடியும் நடந்து தலை சமயம் தான் கொண்டு வரீங்க. போயிட்டு வரணும். அது இல்லாம இருந்தாலும் முடியாது. கண்டிப்பா. ஏன்னா இந்த மலையில வந்து நீங்க இந்த காட்டுக்குள்ள இருட்டுல கரண்ட் இல்லைன்னா சீமன் இருந்தாதான் உங்களுக்கு விளக்கு வச்சுதான் பண்ண முடியும். ஒரு வெட்டமன்னா அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்குதான் மெயின். அதுவும் போற மாதம் போகல. சரி மாதம் ஒரு லிட்டர் தான் கிடைக்கும். சரி சரி. முன்னெல்லாம் கொடுத்திருந்த 5 10 எல்லாம் இருந்தேன். போய் 1 தான் அப்படின்ட்டு வேண்டாம்.
வேற வழியே இல்ல, வண்டியில வந்து கொண்டு வர முடியாது, நீங்க வந்து தூக்கிட்டு தான் வரணும். எப்படி தூக்கிட்டு வருவீங்க? அது முடியாதுங்கம்மா, உண்மையில அது ஏன்னா எங்கனாலே முடியாது, நீங்களா கண்டிப்பா முடியாது. எங்கனால தூக்கிட்டு வர்றதே எங்க கஷ்டம். அதான் கீழே விழுந்தா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லா ஓர ஃபுல்லா மழை சரிவா தான் இருக்கு. வலி கேட்டு விழுந்தோம்னா அவ்வளவுதான், ஜோலி முடிச்சிருவாங்க இல்லைங்களா? சரி சரி சரி. ஆமா ஆமாங்க. என்னத்தை பசங்க போய் தென்னாங்க இல்ல இல்லங்கிற இல்ல இருக்காங்க. ஆனா வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க போல பார்த்து வெளியே போயிட்டாங்க. என்னமோ விதி வழி, ஆண்டவன்ட்டோ வழி, ஆண்டவன் நம்மள இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் முடிவு பண்ணான்னா அது ஒண்ணும் மாத்த முடியாது. ஆமாங்க ஆமாங்க. நான் அன்னைக்கும் இதாக இருந்துச்சு. இங்க வந்து இப்ப கல்யாணம் முடிச்சு 55-52 வருஷம். சரிங்க. இந்த ஊர்ல வந்து கல்யாணம் முடிச்சு இந்த ஊர்ல இருந்துட்டு தான். ஆனா எனக்கு இங்க அறிவு இல்லை சொந்தக்காரு. சரிங்க. இவங்க பாலக்காடு, நான் திருச்சி. அம்மா பாலக்காடுங்களா? நான் திருச்சி. நீங்க திருச்சூருங்களா? ஓ சரிங்க. கல்யாணம் முடிச்ச சரிங்க. இங்க வச்சுதான் கல்யாணம் முடிச்சிருந்த எஸ்டேட்ல. ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு அறிவு இங்க அறிவுன்னு இல்ல, எல்லாம் ஊர்லதான் இருக்குது. சரிங்க. ஆனா நான் எப்படியும் ஓட்டிட்டேன். அதே மாதிரி மறுபடியும் ஒரு ஓட்டணுமே, அதுங்க ஓட முடியாது. ஆமா பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. ஐநா கீழே வரைக்கும் அப்படியே போய் பாட்டு வரங்க. இன்னும் வரத வந்தோம், பசங்க போட்டுங்க. சாயங்காலம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நீங்க சொல்ல 4 மணி வரைக்கும் டைம் இருக்கு. 4 மணிக்குள்ள இந்த பக்கம் போயிடும். எனக்கு சொல்ற மாதிரி 5 மணிக்கு மேலலாம், ஏன்னா இங்க வந்து நீங்களே வந்து வர்றதுக்கு வெளியே வர கஷ்டப்படுறீங்க. அப்படிங்கும் போது நம்ம ஒரு 4 மணி வரைக்கும். அதம்மா அதம்மா, 4 மணிக்குள்ள நாங்க வந்து கீழே இறங்கிடணும். அவ்வளவுதான். நான் அப்படியே கீழே போய் போய் எல்லாம் ஊர் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு பாட்டு வர்றேங்கண்ணா. ஆளுங்க கம்மி தாங்க, இருக்கிற ஆள பாட்டு வர்றேன். வெளியூருக்கும் எவ்வளவு தூரம் போகணுங்க? இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் போகும். இன்னும் 1.5 கிலோமீட்டர் போங்களா? ஓ சரிங்க. ஓ இன்னும் கீழே போகணுங்க. கீழே போகணும். ஓ சரி சரி. அங்க போய் பார்த்தா அங்க இருந்து பக்கமா போயிடலாங்க. அப்படிங்களா? கீழே போயிருப்பேன்னா கல்லார் ரோட்டு வந்துருங்களா? கீழே போயிட்டு மேல வர்ற நேரம் கொண்டு அந்த வழியில போனா அந்த லாஸ்ட்ல உள்ள கடைக்காரன், இந்த பக்கம் அண்ணாச்சி கடை, அந்த பக்கம் அந்த கடைக்காரன் மர ஆரம்பிச்சு. சரிங்க. அப்ப நாங்க மர அறுத்து கொடுத்தேன் பழைய வேலை. அதை அறுத்த அந்த வழியில தான் கொண்டு போவேன். ஆமா, வாரத்தில் ஒரு நாள் நாங்க அதே வழியில அவங்க பின்னாலும் நாங்களும் போயிடுவோம். மேடுபாளையம் போய் இந்த வழியா வந்துடுவோம். அதில் எப்பங்க? எத்தனை வருஷம் முன்னாடி? ஒரு இப்ப வந்து 25 வருஷம் முன்னாடி. அன்னைக்கு ஆனை கலாட்டு இல்ல, இல்ல போயிட்டீங்க. இன்னைக்கு போக முடியுங்களா? சந்தன கலாட்டும் இல்ல. அன்னைக்கு இந்த சந்தன முறை என்னன்னு அறிவு இல்ல, மதிப்பு இல்ல. அதுக்கு புறப்பாடு தான் அதுக்கு மெயின் ஆகும். அன்னைக்கு எல்லாம் விழுந்து எடுக்க இன்னைக்கு மருந்துன்னு இல்ல. மருந்து இல்ல அந்த மாதிரி. அதுதான் அதான் 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 கண்டிப்பா. அந்த காலத்துல அந்த அளவுக்கு இருந்து அந்த காலத்து மருந்துன்னு இல்ல. இனியே இப்ப எல்லாம் போக முடியாதுங்க. இப்ப எல்லாம் யானை இருக்கு, நிறைய இருக்கு. ஏன்னா சோழ எல்லாம் மூடி வச்சு போடலாம். அவங்க போயிடுவாங்க, அவங்களுக்கு தெரியும் இல்லங்க எந்த வழி எப்படி போகணும். என்ன வழி? அது நேர வழி இருக்குது, அதுல போயிடும். ஆனா இப்ப ஆளுங்களை விடுது, ஆளுங்களை போனா எதாவது. ஆமா ஆமா ஆமா. மிருகங்கள் அடிக்க வர்ற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு வச்சு வேற ஒண்ணு போறது பக்கம். மேல வந்து ரோட்டுக்கு வந்து வரணோட அதுலயே போயிடும். சரிங்க, நல்லதுங்க. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லது. நான் அப்படியே கீழே போய் பார்த்தா வெளியூர் கம்பெல பாட்டு வரங்கம்மா. அம்மா நல்லதுங்கம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுங்க. பரவாயில்லைங்கம்மா பரவாயில்லைங்க, பார்த்து பேசினதே சந்தோஷம்மா. உங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்துல ஒரு நாளா இந்த மாதிரி பாக்குறோமா, அதுவே பெரிய சந்தோஷங்க. ஏன்னா நாங்களாம் வந்து சிட்டில வந்து இருக்கோம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தி பார்த்தாலும் ஆளுதான், எங்க பக்கத்தாலும் ஆளுதான் இருக்கு. ஆனா இங்கெல்லாம் அப்படி இல்லை இல்லைங்க. இந்த மாதிரி இடத்த பாக்குறதா ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. ஆமா சரிம்மா, வரங்கம்மா. நல்லதுங்கம்மா, வரங்க. அப்படி இல்ல மேல இருக்குங்களா?
அந்த பக்கம் முதல் வீடுங்களா? ஓ, நீங்க முதல்ல இருந்த வீடுங்களா? சரி சரி, உங்க மேல இருக்கலாம். ஓ சரி, ஓ அது இப்ப வந்து இது கட்டிருக்கீங்க. இப்போ ரொம்ப ஓ சரி சரி, நல்லது வரங்க. அம்மா வரங்கம்மா. ஆ வரேன். அந்த வீடு தான் மேல ஓட்டி விடுங்களா ஐயா? அதான் கட்டினாங்களா? சரி, ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி சரி, அது வந்த டைம்ல கட்டினது. சரி, மேல கட்டிருந்தேன் அங்க தாங்கி வந்தாச்சு. ஓ சரி சரி, மரம் அங்க கட்டிட்டேன், கல்லு வரணும்னு பார்த்து பின்ன கீழே கட்டிட்டேன். சரி சரி சரி, முதல் புல்லு வீடு போட்டு கட்டிட்டு இருந்தேன், புல்லு போய் ஓடாயி ஓடாது இருக்குது. சரி சரி, ஓடும் மட்டும் இருக்கு. மூணு நாலு வீடு கட்டிட்டு வந்து. ஓ அப்படிங்களா? சரி சரி சரிங்க, நல்லது வரங்க. அம்மா வரங்கம்மா.